அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடையிறதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரேக்கப் லவ், ஒன் சைட் லவ் மற்றும் பிரச்சனைக்குள்ளாகி இருக்கும் கணவன் மனைவியோட வாழ்க்கை. இந்த மூன்று கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்காக நம்ம யூடியூப் சேனலில் நிறைய மெத்தட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸும் இருக்குது, அதே நேரத்தில் தாந்திரிக முறைகளும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்கிற ஒரு விஷயம், உங்கள் மைண்டில் இருக்க நெகட்டிவிட்டியை நீக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உறுதியான நிச்சயமான வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த நெகட்டிவிட்டியை நீக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அதற்காகவும் சில வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓப்பன் ஓப்பனோ மெத்தட், டூ கப் மெத்தட், எம் சாண்டிங் மெத்தட், இந்த மாதிரியான மெத்தட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணதுக்கு பிறகு நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்க அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் நெகட்டிவிட்டியை நீக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட், அதே நேரத்தில் சிம்பிளஸ்ட் மெத்தட்னு கூட இதை சொல்லலாம். இந்த மெத்தடை எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும். யாருமே இந்த மெத்தடை என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. அதே நேரத்தில் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை ஒன் சைட் லவ் பண்ணுறவங்க கூட கட்டாயமாக பயன்படுத்தலாம். இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கப் லவ் மற்றும் பிரிந்து வாழும் கணவன் மனைவி இவங்களுக்குள்ளே இருக்க அதே மாதிரியான வழிகள் தான் ஒன் சைட் லவ் பண்ணுறவங்க மனதிலையும் இருக்கும். ஏன்னா உங்களுடைய காதலை நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதற்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்பும் அந்த நபர் உங்களை விரும்புகிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கும், அதற்கான விடை கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இந்த மாதிரியான நேரத்தில் உங்கள் மனதிலையும் அதிகமான நெகட்டிவ் தாட்ஸ் வரும். நெகட்டிவ் தாட்ஸ்னால் அந்த விரக்தி, கவலை, சோகம், ஏக்கம், இந்த எல்லா உணர்வுகளும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான். பயம், சந்தேகம், இதெல்லாம் கூட உங்களுக்குள்ளே அதிகமாக எழ ஆரம்பிக்கும். அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மெத்தடை நீங்கள் குறைஞ்சது ஒரு 10 நாளைக்கு ஃபாலோ பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு கன்வீனியண்ட்டான ஒன் சைட் லவ் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். அதே மாதிரி பிரேக்கப் லவ்வில் இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் கணவன் மனைவி, உங்களுடைய மனதிலையும் எந்த அளவுக்கு வழிகள் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் நெகட்டிவிட்டியை நீக்கிட்டு மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொன்னாலும் ப்ராக்டிக்கலாக அது எந்த அளவுக்கு கஷ்டமான விஷயம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் தைரியமாக ப்ராக்டிக்கலாக இன்னொரு விஷயத்தையும் யோசித்து பார்க்கணும். நீங்கள் கவலைப்படுறதுனாலையோ இல்லை அதை நினச்சி அதிகமாக கண்ணீர் விடுறதுனாலையும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறது கிடையாது. மேலும் அது இன்னும் உங்களுக்குள்ள அதிகமான பிரிவை தான் உண்டு பண்ணும். உங்களுடைய மனதை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாசிட்டிவாக மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் விரும்பும் அந்த காதல் வாழ்க்கை, அப்படி இல்லைன்னா அந்த திருமண வாழ்க்கையை திரும்பவும் உங்களால் பெற முடியும். நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் கூட எவ்வளவு பெரிய சண்டை போட்டு விலகி போயிருந்தாலும் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயமாக லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்க மெத்தட்ஸை பயன்படுத்துங்க. தைரியத்தோட நீங்கள் ஃபுல் பாசிட்டிவ் மைண்டோட இந்த மெத்தட்ஸை பயன்படுத்தும் பொழுது அடுத்த செகண்டே மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். நிச்சயமாக அந்த நபரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திரும்பவும் ஈர்க்க முடியும். சரிங்க, இது எல்லாத்தையும் மீறி நீங்கள் பிரேக்கப்பில் இருக்கீங்க, அவங்க கூட நீங்கள் சண்டை போட்ட அந்த கசப்பான நினைவுகள், அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய மைண்டில் அப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உடனடியாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மெத்தடை செவ்வாய்க்கிழமை, அப்படி இல்லைனா வியாழக்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து 10 நாளைக்கு எந்த வித கேப்பும் இல்லாமல் கண்டினியூஸாக பண்ணிட்டு வாங்க. 10 நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு கூட நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 நாளைக்கு 1 முறை இல்லை வாரத்துக்கு 2 முறைன்னு கூட நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸ்டார்ட் பண்ணுற நாள் மட்டும் செவ்வாய்க்கிழமை, அப்படி இல்லைனா வியாழக்கிழமை இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 10 நாளைக்கு கட்டாயமாக கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தடை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். உடனடியாக அந்த நெகட்டிவிட்டி உங்கள் கிட்டேருந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் காலையில் நேரத்தில் மற்றும் சாயங்கால நேரம், எந்த நேரம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுறது 2 பொருட்கள் தான். ஒன்று கல் உப்பு, இன்னொன்று ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தூள் உப்பு பயன்படுத்தக்கூடாது, கல் உப்பு மட்டுமே நீங்கள் பயன்படுத்தணும். இந்த கல் உப்பில் கூட பார்த்தீங்கன்னா இமயமலையிலேருந்து வெட்டி எடுக்கிற அந்த இந்து உப்புன்னு ஒன்று கிடைக்கும், அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் கடையில் நார்மலாக கிடைக்கிற கல் உப்பு மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த கல் உப்புக்கு நிறைய மகத்துவம் இருக்குங்க. தாந்திரிகத்தில் கூட கல் உப்புக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது.
நீங்கள் பொதுவாக வீடு துடைக்கும் பொழுதோ இல்லை வீடு கழுவும் பொழுது கூட அந்த தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை நீங்கள் போட்டிங்கன்னா வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி எல்லாமே போயிடும். அதனால தான் கடல் நீரில் வீட்டை கழுவலாம், வீட்டை சுத்தம் செய்யலாம்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக உங்கள் எல்லோருக்குமே தெரியும், திருஷ்டி எடுக்கணும்னா கூட இந்த கல்லுப்பை பயன்படுத்துவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுற சக்தி கல்லுப்புக்கு இருக்குது. மேலும் நீங்கள் நகைகள் ஏதாவது அடமானம் வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த நகைகளை மீட்டு வந்ததுக்கு பிறகு டைரெக்டாக நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அந்த நகைகளை உப்பு டப்பாவில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் உப்பை எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியில் அந்த நகைகளை கொஞ்சம் நேரம் போட்டு வச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த நகைகளை பயன்படுத்துங்க. அது எப்போவுமே உங்கள் கிட்ட நிரந்தரமாக இருக்கும். இந்த மாதிரி மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த கல்லுப்பை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்மளால் சாதிக்க முடியும். அந்த ட்ரிக் எல்லாத்தையும் நம்ம யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடுக்கு நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி உட்காரணும், அதாவது கிழக்கு நோக்கி உட்காந்துக்கோங்க. பூஜை ரூம்லேயும் நீங்கள் உட்காரலாம், இல்லை வேறு ஏதாவது ரூமில் கூட நீங்கள் உட்காந்துக்கலாம். சேரில், தரையில் எப்படி வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம். உட்காந்துக்கிட்டு உங்களுடைய ரெண்டு கைகளிலும் கல்லுப்பை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உள்ளங்கைகளில் வச்சுட்டு உங்களுடைய கைகளை நல்லா இறுக்கி மூடிக்கோங்க. உப்பு கீழே சிந்தாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட போதும், உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் உப்பு இருக்கணும். அதை நீங்கள் இறுக்கமாக மூடிக்கோங்க. உங்கள் விரல்களால் நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. உங்களுடைய ரெண்டு கைகளையும் இப்போ உங்கள் மடி மேலே நீங்கள் வச்சுக்கோங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் கண்களை நீங்கள் மெதுவாக மூடுங்க. உங்கள் ரெண்டு கையிலையும் இப்போது கல்லுப்பு இருக்குது, அதை நீங்கள் இறுக்கமாக மூடியிருக்கீங்க. உங்கள் கண்களையும் இப்போ மெதுவாக மூடிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வலிகள், அந்த பெயினை நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த பிரிவால் ஏற்படுற அந்த வேதனையை நினச்சி பாருங்கள். அந்த கவலை, பிரேக்கப் நேரத்தில் ஏற்பட்ட அந்த கசப்பான வார்த்தைகள், இதை எல்லாத்தையுமே நீங்கள் நினச்சி நல்லா மனதார ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் கண்கள்லேருந்து கண்ணீரே வந்தாலும் பரவாயில்ல, அந்தளவுக்கு உணர்வு பூர்வமாக உங்களுடைய வருத்தங்களை அந்த நேரத்தில் நீங்கள் வெளியிடுங்க. நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த ஒரு 10 நிமிஷம் தான் நீங்கள் கவலைப்படுறதுக்கான நேரம். உங்களுடைய மனதில் இருக்க அந்த நெகட்டிவ் தாட்ஸை வெளியேற்றுறதுக்கான நேரம். அதை தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்கள் கவலையே படக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த 10 நிமிஷத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்தி உங்களுடைய சோகத்தை நினச்சி நீங்கள் அழுது தீர்த்துருங்க. நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணி முடித்ததுக்கு பிறகு உங்கள் கண்களை நீங்கள் மெதுவாக தரங்க. உங்கள் கைகளில் இருக்க அந்த உப்பை நீங்கள் தண்ணியில் கரைச்சிருங்க. உங்கள் பக்கத்தில் நீங்கள் தண்ணி வச்சுருக்கீங்களே, அந்த தண்ணியில் அந்த உப்பை அப்படியே கரைச்சிருங்க. அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் எங்கே வேணால் ஊற்றிடலாம். நீங்கள் கிச்சனில் இருக்க சிங்கில் ஊற்றிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வெளியில் கூட எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. எந்த வித பிரச்சனையும் கிடையாது. உங்கள் கையில் இருக்க உப்பை நீங்கள் தண்ணியில் போடும்பொழுது உங்களுடைய கவலையெல்லாம் இதே மாதிரி கரைஞ்சு மறைஞ்சு போக போதுன்னு நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் செயல்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய மனது உறுதியாக நம்பணும், அந்த கல்லுப்பு கரைவது போல் உங்களுடைய அந்த கஷ்டங்களும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே உங்களை விட்டு வெளியேறத நீங்கள் நல்லாவே உணரணும். அந்த உப்பு முழுவதும் தண்ணியில் கரையணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் கையில் இருந்து நீங்கள் அந்த உப்பை தண்ணியில் போட்டதுக்கு பிறகு ஒரு 2 நிமிஷத்தில் அந்த தண்ணி எடுத்து நீங்கள் ஊற்றிடலாம். அதே மாதிரி இந்த மெத்தடை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஃபாலோ பண்ணுறவங்க குளிச்சுட்டு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எழுந்த உடனே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு பிறகு நீங்கள் திரும்பவும் தூங்க போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மனதில் ரொம்ப அதிகமாக நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, நீங்கள் ரொம்பவும் பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் எதையுமே சரியாக ஃபாலோ பண்ண முடியல, ஏன்னா அந்தளவுக்கு நெகட்டிவான தாட்ஸ், அந்த ஏக்கம், கவலை, இந்த மாதிரியான உணர்வுகள் அதிகமாக இருக்குன்றவங்க மட்டும் இதை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுடைய மைண்ட் ஆல்ரெடி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்த வேண்டாம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட், தேவைப்படுறவங்க கட்டாயமாக இதை பயன்படுத்திக்கோங்க. சரிங்க, நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோக்கு கமெண்ட் பண்ணியிருந்த முதல் 10 பேரோட பெயர்களை இப்போ நம்ம டிஸ்பிளேயில் பார்க்கலாம். என் தனுஷ், ராஜேஷ் கண்ணா எம், ஷிஃபாரியாஸ், பவித்ரா சாய், தேவி எம், சங்கீதா கீது, பத்மா கே, ஃபாத்திமா நஜீரான், கோகிலா ஸ்வீட், விக்னேஷ், உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய ஆழ்மனதிலிருந்து நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க, இன்றைக்கி வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன், கார்த்திக். நன்றி.